அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜபமாலை மாதத்தில் ஜபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இயேசு சபை துறவியான புனித பீட்டர் கணிசேசை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். புனித பீட்டர் கணிசேசை பற்றி வியப்பான ஒரு தகவலை நான் உங்களோடு பகிர விரும்புகிறேன். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதுதான் நம்முடைய ஜெபமாலையினுடைய மங்கள வார்த்தை மன்றாட்டின் முதல் பகுதி. இது எங்கிருந்து வந்தது? விவிலியத்திலிருந்து வந்திருக்கிறது. இதனுடைய இரண்டாவது பகுதியை நாம் இவ்வாறு மன்றாடுகிறோம். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன் என்று நாம் சொல்கிறோம். இந்த இரண்டாவது பகுதியை உருவாக்கியவர் யார்? அவர்தான் புனித பீட்டர் கனிசியஸ், நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த இயேசு சபை துறவி என்பது ஒரு வியப்பான தகவல். 16வது நூற்றாண்டைச் சேர்ந்தவர், புனித லொயலா இஞ்ஞாசியாருடைய சமகாலத்தவர். அவரால் ஈர்க்கப்பட்டு, புனித பீட்டர் ஃபேபர் என்பவரால் ஈர்க்கப்பட்டு இயேசு சபையிலே ஒரு துறவியாக சேர்ந்தார். மிகச்சிறந்த கல்வியாளர், சிறந்த அறிஞர். ஆகவே அந்த காலகட்டத்தில் புரோட்டஸ்டன்ட் பிரிவினர்கள் கத்தோலிக்க துறவிக்கு எதிராக செய்த போதனைகள், எழுத்துக்கள், இவற்றுக்கெல்லாம் மாற்று போதனைகளை, மாற்று செய்திகளை போதித்தவர்கள் புனித பீட்டர் கணிசியஸும் ஒருவர். ஆகவே மரியன்னை வணக்கத்தை, மரியன்னை பக்தியை பிரிந்து போன சகோதரர்கள் தாக்கி போதித்த போது, எழுதிய போது, அதற்கு மாற்றாக மரியன்னை வணக்கத்தின் நியாயத்தை, மரியன்னை பக்தியின் மேன்மையை எழுத்தின் மூலமாக, மறையுறையின் மூலமாக பலருக்கும் போதித்தவர் புனித பீட்டர் கனிசியஸ். அவர்தான் மறைக்கல்வி பாடங்களை எழுதினார். அவற்றிலே ஒன்றுதான் இந்த அருள் நிறை மரியே வாழ்க என்னும் மன்றாட்டின் இரண்டாவது பகுதி. அவர்தான் அதை ஒரு மறைக்கல்வி மன்றாட்டாக எழுதினார். அதன் பிறகு திருத்தந்தியின் திருச்சங்கம் அவருடைய இந்த மன்றாட்டை ஏற்றுக்கொண்டது, அதற்கு ஒப்புதல் கொடுத்தது, ஏற்பிசைவு செய்தது. எனவே அதன் பிறகு நம்முடைய ஜெபமாலையின் ஒரு அங்கமாக புனித பீட்டர் கணிசியினுடைய இந்த இரண்டாவது பகுதி மன்றாட்டு சேர்க்கப்பட்டது என்பது இந்த ஜெபமாலை வரலாற்றின் ஒரு சுவையான ஒரு பகுதி. ஆகவே புனித பீட்டர் கணிசியஸுக்கு ஜெபமாலை ஜபிக்கின்ற அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்தான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அன்னை மரியாவிடம் மன்றாடுகிற அந்த பகுதியை இணைத்திருக்கிறார். புனித பீட்டர் கணிசியஸ் மரியனை மீது பக்தி கொண்டவர், ஜபமாலை மீது பக்தி கொண்டவர், ஜபமாலை இயக்குகளுக்கு பல ஊக்கங்களை கொடுத்தவர். அருள் நிறை மரியே வாழ்க என்னும் மன்றாட்டு வலிமையான மன்றாட்டு, அது ஒரு வல்லமை மிக்க ஜபம் என்று அவர் போதித்தார். ஆம் அன்புக்குரியவில்லை, நம்முடைய வாழ்விலும் இந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க என்னும் மன்றாட்டை நாம் ஜபிப்போமாக. உண்மையில் ஜபமாலை என்பது மரியனை மையப்படுத்திய ஒரு மன்றாட்டு அல்ல, அது இயேசு மைய மன்றாட்டு. இது நமக்கு தெரியும். காரணம், ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது நாம் மரியனை வாழ்த்துவது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவின் வாழ்வின் மறை உண்மைகளை, அவரது பிறப்பு, அவரது பணிவாழ்வு, அவரது இறப்பு, பாடுகள், உயிர்ப்பு, விண்ணேற்பு, இவற்றையெல்லாம் நாம் தியானித்து ஜபிக்கின்றோம். எனவேதான் ஜெபமாலை ஒரு மரியன்னை பக்தி மாலை மட்டுமல்ல, அதைவிட மேலாக அது இயேசுவை மையப்படுத்திய ஒரு இயேசு மைய மன்றாட்டு. இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். மரியா வழியாக இயேசுவிடம் என்பதே அனைத்து மரியன்னை புனிதர்களின் கொள்கையாக இருந்தது. நாம் மரியனை எதற்காக வாழ்த்துகின்றோம்? மரியனை வழியாக நாம் இயேசுவை நெருங்கி செல்ல வேண்டும். மரியன்னையின் கரங்களை பிடித்து கொண்டு நாம் இயேசுவின் வாழ்வை மையப்படுத்திய வாழ்வில் நாம் பங்கு பெற வேண்டும். இதுதான் ஜெபமாலையினுடைய நோக்கம். எனவே ஜெபமாலை ஜபிக்கின்ற அனைவரும் இந்த உண்மையை மறந்து விடக்கூடாது. சில ஜெபமாலை ஜபிக்கின்ற மரியன்னை பக்தர்கள் நற்கருணை மீதோ, ஆண்டவர் இயேசுவின் மீதோ, இறை வார்த்தையின் மீதோ ஆர்வமற்றவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு முரண்பாடு. எனவேதான் இந்த மரியன்னை புனிதர்கள், ஜெபமாலை புனிதர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அவர்களைப் போலவே நாமும்
மரியனையின் அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே வேளையில் அந்த அன்னையோடு இணைந்து நாம் இயேசுவை நோக்கி செல்ல வேண்டும். இதுவே நம் வாழ்வின் இலக்கு, இதுவே ஜபமாலையின் இலக்கு. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.